உங்களுக்கு இந்த நேம் போனீங்கன்னா வீடியோஸ் போட்டுருக்காங்க, 19 வீடியோஸ் இருக்கு. நீங்க போட்டு பாத்தீங்கன்னா இந்த ஃபுல்லாவே கவர். இதுல தனம் ஏ கொடுத்துருக்கு, தனம் பி கொடுத்துருக்கு, 2 மார்க் கொஸ்டின், நிறைய 5 மார்க் கொஸ்டின் பாத்தீங்கன்னா இதுல 2 மார்க் கொஸ்டின். கணங்களின் சேர்ப்பு பரிமாற்று பண்பு உடையது. பரிமாற்று பண்புனா நமக்கு தெரியும், ஏ சேர்ப்பு பி சமம் பி சேர்ப்பு ஏ. சேர்ப்புனா சேர்ப்பு பண்பு, அதுல என்ன இருக்கு, வெட்டு, வெட்டுனா வெட்டு பண்பு. பரிமாற்று பண்பு அப்படின்னா ரெண்டு கணங்கள் நமக்கு இந்த இடத்துல வரும். சேர்ப்பு பண்பு அப்படின்னா 3 கணங்கள் ஏ பி சி, 3 கணங்கள் கிடைக்கும். பரிமாற்று பண்புல 2 கணம் மட்டும்தான், ஏ கணம் பி கணம். நல்ல வித்தியாசம் தெரிஞ்சுக்க, பரிமாற்று பண்புனா 2 கணம், சேர்ப்பு பண்புனா 3 கணம் நமக்கு வரும். சார் இந்த 2 கணம் மட்டும் கொடுத்துருக்கோம், இதை நம்ம வந்து நிரூபிக்கணும். அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஏ சேர்ப்பு 1 3 5 7 10. சோ ஏ சேர்ப்பு பி. அடுத்து என்ன ஆர்க்ஸ் B சேர்ப்பு A. எழுதணும் B. B ல என்ன இருக்கு, 1 3 5 7 10. ஏல ஏ எக்ஸ் ஒய் ஆர் எஸ். இது 1 மார்க் பண்ணிட்டு 2 மார்க் பண்ணிட்டு, இந்த ரெண்டுமே எல்லாமே சமமான என்னதோ அதே தான் இருக்கு, பட் ஆர்டர் வந்து சேர்ப்பு பரிமாற்று பண்பு உடையது. சேர்ப்பானது பரிமாற்று பண்பு உடையது. மட்டும் அப்படிங்கிற வார்த்தை
புரியல. பீயோ ஆரையும் எது பொதுவா இருக்கு? ஏஏ பொதுவா இருக்கு. வேற எது பொதுவா இருக்கு? வேற ஏதாவது ரெண்டுக்கும் பொதுவா இருக்கா? இல்ல, ஏ மட்டும்தான் பொதுவா இருக்கு. அதை என்ன பண்ணிட்டோம்? கேன்சல் பண்ணிட்டோம். இப்ப மீதி என்ன இருக்கு? அப்ப இவட என்ன எடுக்கிறது? இத மீதி எழுதுறாமா? எழுதக்கூடாது. ஏன்? எதிர்ப்பதை மட்டும் எழுதணும். பொதுவா இருக்கிறத பண்ணிட்டு பீல என்ன இருக்கோ அதை மட்டும் எடுத்து எழுதணும். அடுத்தது ஆர் மைனஸ் பி விட்டு ஆர் என்ன? ஏஇஎஸ் மைனஸ் P பொதுவா இருக்கு. இது எல்லாமே எத்தனை மார்க் கொஸ்டின்ல கிடைக்கும் நமக்கு? 2 மார்க் கொஸ்டின்ல வரும்.